ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேஎஃப்சி சிக்கன் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டோடையும் அதே கிரன்ச்சியோடையும் உங்களுக்கு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் க்ளீன் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே சிக்கன் உள்ளேயும் நல்லா இறங்கியிருக்கும். சிக்கனும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நான் ஒரு முட்டை சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் முட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆனியன் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் ஆனியன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த கீரெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த கீரல் இடுக்கலையெல்லாம் நல்லா மசாலா சேரும். மசாலா சேர்ந்தது அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை குறைஞ்சது 4 மணி நேரம், அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட் இதை ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் மைதா சேர்க்குறேன். அடுத்தது இதில் நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். மிளகுத்தூள் வெள்ளை மிளகுத்தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர் சேர்க்குறேன். அடுத்தது அதே அளவுக்கு நான் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கும், அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பிரட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இந்த மாவு படுற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கைகளால் மாவில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி கைகளால் அழுத்தம் கொடுத்து பிசைய பிசைய தான் இதில் வந்து அந்த லேயர் வரும். அதனால் அந்த மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கூலிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சிக்கன் டிப் பண்ண மாவு மீதம் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் சலிச்சுட்டு திரும்பவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீதம் இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே மிக்சிங்கோடு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த ஐஸ் வாட்டரில் ஒரு 4 செகண்ட் வரைக்கும் வச்சுருப்போம். இது மாதிரி 4 செகண்ட் வரைக்கும் வச்சுருந்து திரும்ப இந்த மாவில் நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த கோட்டிங்கும் கொடுக்கணும். அதே மாதிரியே கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த கோட்டிங் கொடுக்கணும். சிக்கனில் எல்லா இடத்துலையும் இந்த மாவு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதில் வந்து நமக்கு லேயர் வரும். இப்போது நம்ம செகண்ட் கோட்டிங்கும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் உதறினீங்க அப்படின்னா இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கக்கூடாது. கோட்டிங் கொடுத்த உடனே நீங்கள் வந்து இதை பாயில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் தான் இந்த சிக்கனில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சிக்கனை சேர்க்கணும்.
சிக்கனை சேர்க்கும்போது நல்லா கவனமாக சேருங்க. சிக்கனை சேர்க்குற நேரத்தில் இந்த மாதிரி அதிகமாக பபுள்ஸ் வரும். சேர்த்துட்டு இதை உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதும் இதை நம்ம திருப்பலாம். இது திருப்பும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வாங்குகிற மாதிரியே சூப்பராக KFC அந்த க்ரன்ச்சியாக மேலே உள்ள லேயர்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இது செஞ்சப்போ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி ஃபுல்லாக ஆஃப் ஆன பிறகு தான் நம்ம வந்து சிக்கனை வந்து எடுக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பபுள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக சூப்பராக KFC சிக்கன் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்